சுட சுட சாதமாக இருக்கட்டும், இட்லி தோசை சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே பக்காவாக நல்ல கார சாரமாக செட் ஆகிற மாதிரி ஒரு அருமையான சைட் டிஷ் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த சூப்பரான சைட் டிஷ் என்ன அப்படிங்கிறதையும் அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வெல்கம் டு சாஜி சமையல். ஃபஸ்ட்டு ஒரு நல்ல அகலமான கடாயை பற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பும் 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பும் போட்டு அடுப்பை நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த பருப்பை நல்ல செவக்க வறுத்து விட்டு கரலாம். இப்ப பாருங்க, நான் சொன்ன மாதிரி பருப்பு நல்ல செவந்து வறுத்து வந்துருச்சு. இதை பண்ணும்போது கண்டிப்பா மீடியம் ஃப்ளேம்ல தான் வச்சு பண்ணணும். இப்போ இந்த பருப்பு மட்டும் தனியா எடுக்க முடியாது, எடுத்தாலுமே அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா இருக்கும். அதனால இது மேலேயே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அரைக்கட்ட அளவுக்கு கொத்தமல்லி இலையை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்ல பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை எடுத்து அந்த எண்ணெயில போட்டு நல்ல சுருள சுருள வதக்கி விட்டு கரலாம். கொத்தமல்லி நல்லா வதங்கி வரும்போது டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்ப பாருங்க, அந்த பருப்பு கொத்தமல்லி இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த அளவுக்கு இதை நல்லா வதங்கி வந்த பிறகு இதெல்லாம் எடுத்து ஒரு தட்டுல வச்சுக்கரலாம். பருப்போட கொத்தமல்லி இலை சேரனால நமக்கு சீக்கிரமாவே இதுல இருந்து எடுத்துடலாம். அடுத்தது அதே கடாயில எண்ணெய் இல்லைன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அந்த எண்ணெயில பாத்தீங்கன்னா ஒரு 10 போல பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். அந்த பச்சை மிளகாயை எடுத்து போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு இதில் ஒரு 4 கிட்ட நல்லா பழுத்த தக்காளி பழமாக எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கரலாம். அடுத்ததாக இது கூடவே உப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் இது ரெண்டும் போட்டு அந்த தக்காளி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணும்போது தக்காளி நமக்கு சாஃப்டாகவே இருக்கும். இப்போ பாருங்க, சூப்பராக மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த டைமில் நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட மூடி வச்சிருங்க. தக்காளி இருந்த இடம் தெரியாம நல்லா வதங்கி வரட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு, ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, தக்காளியோட ஜூஸ் எல்லாம் நமக்கு சூப்பரா செப்பரேட் ஆகி தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கி வந்துருச்சு. இந்த டைம்ல இதை எடுத்து ஒரு ஓரமா ஆற வச்சிடலாம். அடுத்ததா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல நம்ம ஃபர்ஸ்ட் வதக்குன கொத்தமல்லி பருப்பெல்லாம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து இதுல போட்டுக்கரலாம். அடுத்ததா ஒரு 5 போல பூண்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததா ஒரு சின்ன துண்டு புளி எடுத்து வச்சிருக்கேன், அதே இதில் சேர்த்துக்கரலாம். தக்காளி ஆல்ரெடி புளிப்பு தான், அதனால புளி ரொம்ப சேர்த்துக்க வேண்டாம், இந்த அளவுக்கு போட்டாலே போதும். அடுத்ததா ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் போட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குறை குறப்பாக ஃபர்ஸ்ட் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்த பிறகு செகண்டா இதில் நம்ம வதக்குன தக்காளியையும் போட்டு நல்ல ஒரு சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. ரொம்ப நைஸாக இருக்க கூடாது, லைட்டா கொர கொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சு எடுத்துட்டு இந்த பவுல்ல போட்டுக்கரலாம். பாருங்க, சூப்பரான பதத்துல ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்ல இருக்கும். சுட சுட இட்லியா இருக்கட்டும், தோசையா இருக்கட்டும், இல்ல ஆவி பறக்கிற சாதத்துல கொஞ்சமா இதை போட்டு சாப்பிட்டீங்களா இருக்கட்டும், அருமையா இருக்கும். கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டான சூப்பரான கொத்தமல்லி இலையும் தக்காளியும் போட்ட பச்சடி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.